என்ன சிம்பிளிஃபை பண்ணுறது ஆக்சுவலாக? ஃபியர் ஆஃப் லிசர்ட்ஸ், ஃபியர் ஆஃப் ரிசர்ச்சா? லிசர்ட்ஸ், லிசர்ட், அது என்ன, பல்லி, 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 ம், அது இந்த மாதிரி ஃபியர்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக சின்னதாக, அது அது என்ன சிம்பிளிஃபை பண்ணுது, லைக் இன்னும் அது என்ன சொல்ல வருது? இட்ஸ் பாஸ்ட் கர்மாவாக இருக்குமா, இல்லை அது அவசியமே இல்லை, அதை பார்த்து நம்மளை பயப்படணுன்ற அவசியமே இல்லை. ரெப்டைல்ஸை பார்த்தோ இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தோ, தே ஹாவ் லைக் வி ஹவ் லாட் ஆஃப் இந்த சின்ன சின்ன ஃபியர்ஸ் பாடியில், ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி, லைக் அந்த அந்த மூமெண்ட்டில் அதை அருவறுப்பாகுது, அதோட ப்ரெசன்ஸே நம்மளை இருக்க விடாமல் பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா, இது நாட் ஓன்லி லிசர்ட்ஸ், எதனாலலாமும் இருக்கலாம் ஆக்சுவலாக. லைக் இன்னொரு பீயிங்கோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு அது ஒரு அருவறுப்பை உண்டு பண்ணுது, அந்த ப்ரெசன்ஸ் இருக்க முடியல அந்த ப்ரெசன்ஸில் அப்படின்னு, அது அது என்ன சொல்ல வருது இன்டைரக்டாக? லைக் நம்ம அதிலேருந்து என்ன கற்றுக்கிற வேண்டியது இருக்குது, இல்லை அதை என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது, அதை எப்படி, லைக் ஹவு டு இன்டர்பிரேட் இட்? இல்லை இப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாருக்கும் இருக்கா, அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்காங்கிறதா பார்க்கணும். ஏன்னா பொதுவாக பார்க்குறாருந்தான்னு சொன்னால், ஜெனரலாக வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரி இந்த ரெப்டைல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் டாமினேட் பண்ணியிருந்துருக்குங்கிறதுனால அதை கண்டு மற்ற உயிரினங்கள்லாம் பயப்பட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு பூர்வீகமான ஒரு கதைகள் இருக்குது. அதனால் நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டர்லேயே கூட அப்படி ஒரு இது இருக்கிற பதிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லோரும் அதே மாதிரி பயப்படுற மாதிரி தெரில. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அது மேலே ஒரு அருவறுப்பு உணர்வு ஏற்படுது. அதை பார்த்தா அவர் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற போகிற தோணும். சிலது பார்த்தான்னு சொன்னால் இதை அவாய்ட் பண்ணணும்னு தோணும். அது நேச்சுரலாக சிலவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணுன்ட்டுலாம் இல்லை, ஏதாவது காரணங்களெல்லாம் அப்படி ஒரு டெவலப் ஆகிருக்கும். பிறகு நம்ம அதை அசோசியேட் பண்ணி சம்போசாலேருந்து விடுபடணுங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தான் வரும். அது ஒரு நம்மளை வந்து ரொம்ப டாமினேட்டிக்காக பண்ணுறதா இருந்ததுன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் வரும். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து அதோட தான் பழைய வேண்டி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தோன்னா அதிலிருந்து எப்படி விடுபடலாங்கிறது யோசிக்கலாம். இல்லைன்னா பேசாமல் அது ஒரு சாதாரண மேட்டராக எடுத்துக்கிட்டு நம்ம அது ஒரு மேட்டராக, நம்ம அது கூட நம்ம வாழ போகிறது இல்லை, அது எப்போ ஒரு தடவை பார்க்க போகிறோம், அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிடலாம், அது ஒரு பெரிய ஒரு மேட்டராக எடுக்க வேண்டியதில்லை. வேறு நம்ம நிறைய விஷயங்கள், நம்மளோட தொடர்புடைய விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த தொடர்புடைய விஷயங்களில் நம்ம எப்படி நடந்துக்கிடுறது என்னங்கிற ஒரு அணுகுமுறையை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். மொத்தத்தில் எப்போவுமே நம்ம எந்த அணுகுமுறை எடுத்தாலும் நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு டுயல் நேச்சர் நமக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு இதை பார்த்து நீங்கள் அருவறுப்பு அடைகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலே ஒரு பகுதி அருவறுப்பு அடையுது, இன்னொரு பகுதி இந்த அருவறுப்பு அடையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பகுதி பின்னாலிருந்து அதை மானிட்டர் பண்ணி அதை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி ரெண்டு பகுதியாக இருந்து தான் நம்ம மனசு செயல்பட்டே இருக்குது. அந்த ரெண்டு பகுதியாக இருக்கிற மனசு வந்து ஒரே பகுதியாக மாறிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ அருவறுப்பு அடைகிறது நம்ம நேச்சுரலாக அருவறுப்பு அடையுது, அந்த அருவறுப்பு அடைகிற பகுதி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பகுதி அருவறுப்பு அடையக்கூடாது அதிலிருந்து விடுபடணுங்கிற மாதிரி இன்னொரு பகுதியும் நமக்குள்ளே ரெண்டு பகுதியாக இருக்குது. அந்த ரெண்டு பகுதியாக இருக்கிறது வந்து ஒரு பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது ஒரே பகுதியாக இருந்து செயல்படுறதுங்கிறது குழந்தைகளுக்கு மட்டும்தான் சாத்தியம். இந்த டபுள் ரோலாக இருக்கிறது வந்து க்ரோனப் பீப்புள் எல்லாருக்குமே அந்த டபுள் ரோல் வந்துடும். நான் செஞ்சது சரியில்லை, இது சரி, இது சரிங்கிற மாதிரி நம்மளை நாமளே கமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுற ஒரு இயல்பு எல்லாருக்குமே வந்துடும். இந்த பழையபடி நம்ம அந்த குழந்தை நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் ரெண்டும் ஒன்றாயிரும். அருவறுப்பா அருவறுப்பு, அருவறுப்பு இல்லைன்னா அருவறுப்பு இல்லை, எது நிகழுதோ அதோட அது மட்டும்தான் இருக்கும். ஒன்று வந்து மானிட்டர் பண்ணி என்னென்ன சரி பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நேச்சர் வந்து நம்முடைய இன்டலெக்ட் டெவலப் ஆக அப்படி ஒரு டுவல் நேச்சரும் டெவலப் ஆயிடுது. அதனால் இந்த இன்டலெக்டை தூக்கி கிளப்பட்டோன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கும் மனசில். அந்த சிங்கிள் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளோயிங் மைண்டாக மாறிடும். அது இப்படி டபுள் மைண்டான்னு இருக்கிறதுக்கு அந்த மனசே மனசுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா ஒரே மைண்டாக இருந்துச்சுன்னா பிடிச்சமானது வரலாம், பிடிச்சம் இல்லாத வரலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் ஒரு மனசாக இருந்ததுன்னா அது மூமெண்ட்டில் இருக்கும். அது ஏன்னா எந்த மனசுமே வந்து வினாடிக்கு மேலே ஒரு மனதுக்கு வந்து அது என்ன மாதிரி மனசாக இருந்தாலும் ஒரு வினாடிக்கு மேலே அது எக்ஸிஸ்ட் ஆகாது. எல்லாம் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருக்கும். அப்போ எது வந்தாலும் அது தானாகவே மாறி போயிடும், தானாகவே ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்துடும். ஆனால் நம்ம வந்து இன்னொரு மைண்டு பேக்ரவுண்டில் இருந்துட்டு அதை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த டுயல் நேச்சரே எக்ஸிஸ்ட் ஆனான்னு சொன்னால் ஒரு காலமும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது.
ஏதோ ஒரு வகையில் போயிட்டே இருக்கும். அதனால் இந்த டூயல் நேச்சர் ஆஃப் மைண்டை வந்து சிங்கிள் நேச்சராக மாற்றணும்னு சொன்னால் அந்த பழையபடி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகணும். அப்போ நம்ம வந்து அந்த அறிவை கொஞ்சம் கீழே போடணும். நம்ம வேலைகள் செய்கிறதுக்கு கரெக்டு, நம்மளை வந்து நம்மளை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதுக்கு அறிவு தேவையில்ல. அறிவு தான் வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அறிவத்தையும் கீழே போட்டுறணும். நீங்கள் நேச்சுரலாக இருக்கணும், இன்னோசண்ட்டாக இருக்கணும். பயம் வந்தால் பயம் வரட்டும், வருத்தம் வந்தால் வந்துட்டு போட்டோம், அருவறுப்பு வந்தால் கூட வந்துட்டு போட்டோம்ங்கிற மாதிரி இருந்தோன்னா தான் நீங்கள் வந்து ஒரு யூனிட்டரி நேச்சரில் இயங்குறீங்க. இல்லைன்னா டுயல் நேச்சருக்கு வரும்போது ஒன்று ஒன்று டாமினேட் பண்ணி ஒன்று ஒன்று கமெண்ட் பண்ணி ஒன்று ஒன்று சரி பண்ணுறது, இது எண்ட்லெஸ் ப்ராசஸாக போயிட்டே இருக்கும். அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் இயற்கை தான் கரெக்டானது, நேச்சுரலாக இருக்கிறது தான் கரெக்டு. அங்கே அறுவறுப்பான உணர்வு வந்தாலும் கூட கரெக்ட், ஓகே தான், அதில் தப்பு இல்லை. வரக்கூடாது நினைக்கிறது தான் தப்பு. நம்ம நினைக்கிறோம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எப்படி அறிவுபூர்வமாக அதை சரி பண்ணுறதுக்கு தானே பார்க்குது, அதானே கரெக்டாக இருக்க முடியுங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது, அதுதான் தப்பு. இது ஒரு சின்ன அப்சர்வேஷன், லைக் இப்போ நீங்கள் சொன்னதில் அந்த குழந்தைத்தனம் அப்படின்னு சொன்னீங்க, குழந்தையாக இருக்கிறப்போ இட்ஸ் தட் இன்னசென்ஸ், அந்த அந்த விஷயங்கள் இருந்தது. லைக் நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரிவிக்கிற என்ன தெரிவிக்கிறேன்னா, இங்கே இங்கே ஒரு சொசைட்டல் நார்ம்ஸில் இட்டுக்குமே இல்லை. எனக்கு ஒரு ஒரு 30 வருஷம் தேவைன்னு இருக்குது என்னோடய எஜுகேஷன்லாம் அன்லேர்ன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த எஜுகேஷன் தப்பு அப்படின்றது ஒரு 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 லேர்ன் பண்ணுறோம், லைக் எவ்ரி திங் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அந்த ஒரு இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் இருந்தால் அந்த ஆக்சுவலாக அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறப்போ, குழந்தையாக இருக்கிறப்போ ஒரு யூனிட்டரி நேச்சர் இருந்தது, தென் வி வென் யூ க்ரோ அப் அடல்ட்ஸ் வி பிகம் த டுவாலிட்டி அப்படின்ட்டு அதை திணிக்கிறாங்க. ஆக்சுவலாக லைக் அந்த குழந்தைத்தனத்தை ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும், அதுக்கப்புறம் சொசைட்டிக்குள்ளே போகிறப்ப ஸ்கூல்ஸில் இருந்த சில விஷயங்கள், தென் ஃப்ரெண்ட்ஸு, தென் இப்படி தான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும், இங்கே தான் பண்ணணும், இதை படிக்கணும், இதை செய்யணும், இது எல்லாத்தையுமே டிசைன்டு கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டு கண்ட்ரோல்டுன்னே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு நம்ம வரப்போ இதெல்லாமே தேவையே இல்லையே அப்படின்னு நம்ம அன்லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் டைம் பீரியட் வந்துடுது. அண்ட் ஸ்பிரிச்சுவல் நேச்சர் உள்ளுக்குள்ளேயே நேச்சுரலாக இருக்கிற அந்த நேச்சரை ஒரு கண்ட்ரோல்டு நேச்சருக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அதை தேடு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வர்றப்போ இட்ஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே நிறைய கோபங்கள் வந்துடுது, நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்துடுது. சரி ஓகே, இதை 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 மறந்து நம்ம திரும்ப மறுபடியும் அந்த ஸ்வீட் நேச்சருக்குள்ளே வர்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். இதை 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 கர்மான்னு இன்டர்பிரேட் பண்ணுறதா, இல்லை நம்ம முன் ஜென்மங்களை பண்ணி வந்ததா, ஓகே அட்லீஸ்ட் இந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்துருச்சு, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஒரு 20 இயர்ஸ் பேக்கோ ஒரு 10 இயர்ஸ் பேக்கோ வந்திருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஐ வுட் ஹவ் யூஸ் தட் டைம் டுவர்ட்ஸ் திஸ் டு பிகம் ஸ்வீட் டுவர்ட்ஸ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் லைக் யூனோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு. ஸோ இது 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 எதுன்னு பார்க்குறது, கர்மான்னு நம்ம நினைக்கிறதா இல்லை? அதாவது கர்மாங்கிறதுக்கு நீங்களாக வேறு ஒரு கருத்து வச்சுருக்கிறீங்க. கர்மாங்கிறது நம்ம வேலைகளை வந்து நிர்பந்தம் பண்ணுறதில்ல, நமக்கு என்னென்ன சூழ்நிலைகள் அமையுதோ அந்த சூழ்நிலைகள் மட்டும்தான், இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கர்மா காரணம். நம்ம என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்கிறது. சூழ்நிலைகள் அமைகிறது வந்து பிராரப்த கர்மான்னு சொல்கிறது. உங்களுக்கு நல்ல சூழ்நிலை அமையலாம், மோசமான சூழ்நிலையும் அமையலாம். உங்களுக்கு அமைகிற சூழ்நிலையை நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பயன்படுத்துகிறீங்கிறது முழுசும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் கர்மா வந்து கர்மாவே வந்து எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் உங்களை நல்ல நிலையை நோக்கி தள்ளுறதுக்காக தான் கொடுக்கப்படுது. அது அது சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலை கூட இருக்கும், மோசமான சூழ்நிலையினுடைய காரணமே வந்து உங்களுக்கு நல்ல இடத்தை நோக்கி தள்ளுறது தான். அதனால் கர்மா வந்து நல்லதுக்காக தான் கொடுக்கப்படுது, கர்மா வந்து பனிஷ்மெண்ட்டே கிடையாது. அதனால் கர்மாவை பற்றியே நம்ம மறந்துடலாம், அது ஒரு மேட்டரே இல்லை. இப்போ இருந்தாலும் ஒவ்வொரு உலகம் வந்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு போகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறையில் நம்மளை வடிவமைக்கிறாங்க. ஆனால் அந்த வடிவமைப்பு எல்லாமே வந்து புறச்செயல்களுக்கு தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து அதிலேயே பழகிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா அதிலேயே ஸ்கில்லாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணுவீங்க. எனக்கு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ இது வந்து அதில் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணுறது வந்து சில சில செயல்களை செய்கிறதுக்கு அது அந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணுறது கரெக்டு. ஆனால் உங்களையும் அதே மாதிரி சீரமைக்கிற வேலைங்கிறதே தப்பு, நம்மளை சீரமைக்கக்கூடாது, நம்மளை மட்டும் சுதந்திரமாக
பார்ப்போம்.